Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு கட்டிங் வீடியோ தாங்க பார்க்கறோம். இது வந்து நார்மல் காட்டன் ப்лауஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பாடியில இருந்து அளவு எடுத்திருந்தோம் இல்லீங்களா? சோ அவங்களுக்கு தான் இந்த ப்лауஸ் வந்துட்டு கட் பண்ண போறேன். சோ அவங்களுக்கு வந்து நான் எப்படி அளவு எடுத்தேனோ உங்களுக்கு நல்ல டீடைலாவே சொல்லிருக்கேன். அந்த அளவுகள் நீங்க மேபி ஞாபகம் வச்சிருந்தீங்களா இல்ல நோட் பண்ணி கூட வச்சிருந்தீங்களா? இல்லனா அந்த வீடியோ போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த அளவுகளை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் அதே அளவுல தான் கட் பண்றேனாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சோ இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு நான் கட்டிங் போடுறேன். அதே மாதிரி தைக்கிறதும் வந்துட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன். அது அவங்கள போட்டோ காட்ட சொல்றேன் சரிங்களா? சோ இன்னைக்கு வந்துட்டு எப்படி வந்து இந்த ப்лауஸ் கட் பண்ணலாம்னு பார்க்கலாங்களா? இப்போ என்னன்னா இது வந்து வெறும் காட்டன் ப்лауஸ் தாங்க. லைனிங் கிடையாது. அளவுகள் எப்பவுமே லைனிங் போற மாதிரி இருப்போம். காட்டனுக்கு அதாவது ஃபுல் வைடோ காட்டனோ வித்தவுட் லைனிங் ஒரு மாதிரி இருப்போம். சோ அது எந்த மாதிரி இந்த ப்лауஸ்க்கு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ பாருங்க, இது வந்து காட்டன், அதாவது அந்த கலம்காரி மெட்டீரியல் இருக்குங்களா அந்த மாதிரி. லென்த் வந்து கம்மி தான், நீளம் வந்து 80 சென்டிமீட்டர் தான். பட் ஆனால் அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் நீங்கள் எல்போ சுழியுமே தாராளமாக வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட அளவுகள் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அவங்களோட அளவுகளை சொல்லிடுறேன். உயரம் 14.5 இன்ச்சு, பாடி வந்துட்டு 35.5 இன்ச்சு, இடுப்பு 31, ஆம்கோல் வந்துட்டு 16.5, கை நீளம் வந்துட்டு 2 அளவு எடுத்துருக்கங்க. நம்ம எது வேணுமோ வச்சுக்கலாம். ஒன்று 10.5 இன்ச்சு கை நீளம், இன்னொன்று 6 இன்ச்சு கை நீளம். ஸோ 10.5 இன்ச்சு அப்படின்னா 10 இன்ச்சு சுற்றளவு, 6னா 12.5 சுற்றளவு. கழுத்து வந்து முன்னாடி 7, பின்னாடி வந்துட்டு 9.5 இன்ச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் உங்கள் பாடியிலேருந்து அளவு எடுத்திருக்கேன். இவங்களுக்கு நான் கழுத்தோட அகலம், ஷோல்டரோட அகலம், அதுக்கப்புறம் முன் உயரம், அதாவது ஃப்ரண்ட் பார்ட் உயரம்லாம் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நான் என்ன அளவுகள் சொன்னனோ அதே தான் வந்துட்டு இப்போ கட்டிங் போட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ப்ளவுஸை வந்துட்டு கீழே மடிச்சடிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து 1.5 இன்ச்சு விட்டால் போதுங்க. நான் எப்பவும் போல இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு தான் விட்டுக்கிறேன். உயரம் வந்துட்டு 14.5 இன்ச்சு. நீங்கள் இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே உள் பக்கமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க, ஈஸியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக வந்துட்டு உள் பக்கம் வெட்டிக்கோங்க. நம்ம மேல் பக்கம் மார்க் பண்ணுறோன்னா இந்த மார்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் வெளியில். ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு தடவை போடுறப்ப வெளியில் தெரியலையே, அது வந்து அவங்க எதாவது சொல்லுவாங்க கஸ்டமரு. அதனால உள் பக்கமாக மறக்காமல் திருப்பி நீங்கள் அயன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு வெட்டிக்கோங்க. ஸோ 14 அப்படின்னா தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து நான் 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பாடியோட உயரம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்க ஹைட்டு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. 15 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 மார்க்கையும் கோடு போட்டுக்கலாம். என்னென்னா இது வந்து கொஞ்சம் டிசைன் இருக்கிற ப்ளவுஸுங்காட்டியும் நான் மார்க் பண்ணது எனக்கே தெரிய மாட்டேங்குது. பாடி சுற்றளவு வந்துட்டு 35.5 இன்ச்சுங்க. ஸோ அதில் பாதி வந்துட்டு 17.75 வரும். இதில் வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணால் போதும். எப்போவுமே வித்தவுட் லைனிங், அதாவது ஃபுல் வாயில் காட்டன் எதுவாக இருந்தாலும் சரி 1.5 இன்ச்சு மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து எந்த அளவு பாடியாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க, யாராக இருந்தாலுமே 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ 17.75 ப்ளஸ் 1.5 அப்படின்னா 19.5 வரும். ஸோ 19.5 பாதி அப்படின்னா 9.1 வரும். நம்ம வந்து 9.5 வச்சாலே போதும், அந்த புள்ளி ஒன்று தேவை, அதாவது 19 இன்ச்சு வச்சாலே போதும். 4 இன்ச்சு கம்மியாகிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து காட்டன் அப்படிங்கிறதுனால மைடாக நம்மளுக்கு லூஸு கொடுக்கும். ஸோ சரியாக போயிடும். அதனால இந்த 4 இன்ச்செல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை கம்மி பண்ணியே வந்துட்டு அளவு எடுத்துக்கோங்க. ஸோ நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். அது வந்து லைனிங்காக இருந்தாலும் சரி, ஃபுல் வயலாக இருந்தாலும் சரி, இந்த 4 இன்ச்சு 19.5, 19.75 அப்படின்னா 19.5 மட்டும் தான் வச்சுக்குவேன். ஸோ அந்த 4 இன்ச்சுலலாம் நமக்கு எந்த வித்தியாசமே வந்துராது. ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 19.5 இருக்குங்களா, நான் வந்து 19 மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ 19 பாதி 9.5 இன்ச்சு, பாடி சுற்றளவு வந்துட்டு 9.5 இன்ச்சுங்க. ஸோ 9.5 இன்ச்சு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு வந்துட்டு 31. ஸோ அதில் அதையெல்லாம் வந்துட்டு நம்ம 4 தான் பிரிச்சுக்கணும். அது லைனிங்காக இருக்கட்டும், வித்தவுட் லைனிங்காக இருக்கட்டும், இடுப்பு சுற்றளவை நீங்கள் 4 தான் பிரிச்சுக்கணும். ஸோ 31 4 பிரித்தோம் அப்படின்னா 7.75 வரும். ஸோ கீழே வந்துட்டு நம்ம இடுப்பு கிட்ட 7.75 மார்க் பண்ணிக்கிறோம். அது போக பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு 1 இன்ச்சு விட்டுக்கிறோம். கண்டிப்பாக 1 இன்ச்சு தான் விடணுங்க, அது எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். ஸோ இப்போ பாடி சுற்றளவையும் இடுப்பு சுற்றளவையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ பாடி வந்து 19, இடுப்பு வந்துட்டு 7.75 அப்படின்னா 15.5 வரும். இந்த இடத்துல எழுதிட்டேங்க. அடுத்தது வந்துட்டு பின் கழுத்து உயரம் வந்துட்டு 9.5 இன்ச்சு. ஸோ 9.5 இன்ச்சு அப்படின்னா தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோங்க, ஃபுல் வாயிலுக்கு மட்டும். அது ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ, அதாவது இந்த ப்ளவுஸ் தைக்கிறப்ப அது வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது.
சோ கண்டிப்பா கவுஸ் தைக்கறப்ப சொல்றேன் 9 அப்படினா 10 இன்ச் நான் வந்துட்டு இங்க மார்க் பண்றேன் இப்ப 10 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மார்க் வந்துட்டு கோடு போட்டுடலாம் இங்க வந்து எழுதி இறேன் 9 இன்ச் னு சோ இப்ப வந்து கழுத்தோட அகலம் உங்களுக்கு எப்படி வைக்கறோம் அப்படினா இப்ப நார்மலா 9 இன்ச் அதாவது 19 இன்ச் பின்னாடி அகலம் இருக்கு அப்படினா உங்களுக்கு தாராளமா நம்ம வந்துட்டு 6 இன்ச் கழுத்து அகலம் வைக்கலாம் பட் என்னன்னா இது வந்துட்டு ফুল வாயில் ப்ளவுஸ் அது மட்டும் இல்லாம பின்னாடி கழுத்தோட உயரத்தையும் நீங்க வந்து பேஸ் பண்ணி தான் கழுத்தோட அகலம் வைக்கணும் பின்னாடி கழுத்து ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது இறக்கமா இருக்கு அப்படினா நீங்க கழுத்தோட அகலம் அகலமா வைக்கறப்ப ரொம்ப அகண்டிட்டு போயிடும் சோ கழுந்து வரும் அதனால கண்டிப்பா கழுத்தோட அகலம் ஒரு 9 இன்ச்க்கு மேல 9.5 10 கூட சம்டைம் வைப்பாங்க அப்படி எல்லாம் வைக்கறாங்க அப்படினா கழுத்தோட அகலத்தை நீங்க கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சமா அதுக்காக ரொம்ப கம்மி பண்ணணும்னு இல்ல 6 இன்ச் உங்களுக்கு வெச்சிருப்பேன் பட் ஆனா உங்களுக்கு நான் 5 இன்ச் தாங்க வைக்கிறேன் சோ 5 இன்ச் வைக்கறப்ப உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா உட்காரும் கண்டிப்பா அது வந்துட்டு அகல வந்துரும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது சோ அதனால நான் வந்து கழுத்தோட அகல உங்களுக்கு 5 வைக்கிறேன் 5 அப்படினா 2.5 வரும் அப்ப அதல 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு தான் மார்க் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் சோ 2.5 இன்ச் கழுத்தோட அகல வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இதும் அப்படிதாங்க அதாவது கழுத்தோட அகலம் ஷோல்டர் எல்லாம் மார்க் பண்றப்ப பாடியோட எப்படி சொல்றது பாடியோட அகலம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அடுத்தது கழுத்தோட உயரம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட வயசு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும் சப்போஸ் இதுவே வந்து இவங்க ஒரு 8.5 இன்ச் கழுத்து உயரம் தான் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 6 இன்ச் வச்சுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம ரொம்ப டீப் நெக்காக போகிறதுனால மட்டும்தான் நம்ம வந்துட்டு கழுத்து அகலத்தை கம்மி பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே நான் எழுதிக்கிறேன் 5.5 இன்ச்சு ஷோல்டரோட அகலம் வந்து நான் இவங்களுக்கு 2 தான் வைக்கிறேன் ஏன் அப்படின்னா கழுத்தோட இறக்கம் ஜாஸ்தியாகிறதுனால கழுத்தோட அகலமும் பாடியில் போடுறப்ப லைட்டாக வந்து விரிஞ்சு கொடுத்துரும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஷோல்டர் ரெண்டைகள் வைக்கிறீங்க அப்படின்னா கீழே இறங்கி வந்துடும் கையில் அந்த ஷோல்டரோட இடத்துல உட்காராமல் தையல் வந்து கீழே கை பக்கமாக இறங்கி வந்துடும் ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து நீங்கள் 2 இன்ச்சே ஷோல்டரோட அகலம் தாராளமாக வச்சுக்கலாம் எப்போவுமே கழுத்தோட அகலம் ஷோல்டரோட அகலமும் இப்படி தான் நீங்கள் வந்து கணக்கு பண்ணணும் பாடியோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதை பேஸ் பண்ணி கழுத்தோட அகலம் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கழுத்தோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நார்மலான உயரம் அப்படின்னா 8.5 வரைக்கும் அவங்களுக்கு வந்து நார்மலான உயரங்க 8.5க்கு மேலே 9, 9.5, 10 இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் டீப் நெக்குன்னு அர்த்தம் ஸோ அப்படி டீப் நெக் போகிறப்ப நீங்கள் கழுத்தோட அகலத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை அவங்க வந்து சிலர் வந்து ப்ராடாகவே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை இல்லைங்க எனக்கு நல்லா கழுத்து அகலமாக தான் வேணும் அப்படின்னு சப்போஸ் கேட்டாங்கன்னா பின்னாடி பாடியோட சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா இப்போ 19 இருக்கு இல்லைங்களா நீங்கள் வந்து தாராளமாக 18.5 இன்ச் வச்சுக்கலாம் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கணும் இதில் வச்சிங்க அப்படின்னா பாடி லூஸ் ஆயிரும் அதனால 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க சப்போஸ் ப்ராடாக கேட்டாங்கன்னா மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதே அளவில் பாடி வச்சுக்கிட்டு கழுத்தோட அகலத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க சரியா ஸோ நான் வந்து ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன் தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து 2.5 வந்துட்டு இங்கே மார்க் பண்ணுறேன் ஸோ ஒரு கவனமாக பாருங்கள் நோட்ஸ் எடுத்து வைங்க உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராத நீங்கள் வந்து தைக்க முடியும் ஏன்னா மறந்துடுவோம் மறுபடியும் போய் அது எந்த வீடியோன்னு பார்க்குறதுக்கு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ ஷோல்டர் வந்து நான் 2 தான் வச்சுருக்கேன் அதையும் நான் இங்கே எழுதிட்டேங்க ஆங்குள் சுற்றளவு இவங்களுக்கு 8 மொத்த சுற்றளவு வந்துட்டு 16.5 இன்ச்சுங்க ஸோ அதில் பாதி வந்துட்டு 8.5 வரும் ஆனால் எப்போவுமே லைனிங் இல்லாத ப்ளவுஸுக்கு நீங்கள் 4 இன்ச்சு கம்மி பண்ணி தான் மார்க் பண்ணணும் அதாவது மொத்த அளவுலேருந்து நீங்கள் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நார்மலாகவே கொஞ்சம் லூஸும் கொடுக்கும் லைனிங் அப்படின்னா 2 லேயர் இருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் இல்லைங்களா இது வந்து 1 லேயர் கிளாத்து தானே அதனால கொஞ்சம் லூஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே லூஸ் ஆயிரும் அப்போ நீங்கள் எடுக்கிற அளவில் இருந்து 1/2 இன்ச்சு மொத்தத்துக்கு கம்மி பண்ணிக்கோங்க அப்போ 16 அப்படின்னா எனக்கு 16 இன்ச்சு இருந்தால் போதும் ஆம்கோளுக்கு அப்போ 8 இன்ச்சு தான் அதில் பாதி ஸோ 8 இங்கே எழுதிக்கலாம் அப்புறமா எப்போவுமே சொல்லியிருக்கேன் பாடியிலேருந்து நீங்கள் மார்க் பண்ணுறப்போ 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி தான் மார்க் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ 8 அப்படின்னா நமக்கு 7.5 இருந்தால் போதும் சரிங்களா அப்போ எப்பவும் போல் பாடியோட உயரத்தில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு 13.5 இன்ச்சு கீழே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வந்துட்டு 8.5 இன்ச்சு வைக்கிறோம் ஸோ 8 இன்ச்சு வச்சுட்டு இங்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல செக் பண்ணிகிட்டே வந்துட்டு கோடு போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த கோடு போனே வரும் அப்படின்னா இந்த இடத்துல உயரம் பாருங்கள் இப்போ 5 ஒரு புள்ளி கம்மியாக இருக்கா அதே மாதிரி இங்கேயும் பார்த்து கூட பாருங்க இங்கேயும் 5 ஒரு புள்ளி கம்மியாக தான் இருக்குது கரெக்டாக இருக்குது ஏன்னா சப்போஸ் நம்ம கோடு போடுற கொஞ்சம் மேலே கீழே கூட போயிடும் நீங்கள் அப்படி கூட இந்த உயரை செக் பண்ணி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இங்கே இருந்துட்டு நான் ஆம்கோல் வரைகிறதுக்குங்க 1 இன்ச்சு தான் எப்பயும் போல் விடுறேன் ஸோ 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்பவும் போல் செக் பண்ணிக்கலாம் 7.5 தான் வேணுமா ஸோ இந்த இடத்துல வச்சு இப்படி டேப் சும்மா அப்ராக்சிமேட்டாக வந்து செக் பண்ணிக்கலாம்
பாருங்க எனக்கு வந்து 7.5 இருக்கு கரெக்ட்டா சோ மார்க் பண்றப்ப 7.5 முக்கால் கண்டிப்பா வந்துரும் ஏனா நம்ம செக் பண்றப்ப கரெக்ட்டா எக்ஸாக்ட்டாவே பண்ண போறோம் அது ஒண்ணும் கிடையாது வளைக்கறப்ப கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இல்லையா அதனால கரெக்ட்டா வந்துரும் இப்போ நான் வந்துட்டு வளைச்சு விட்டுக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியணும்ங்கிறதுக்காக டார்க்கா போட்டுருக்கேன் சோ வளைச்சு விட்டாச்சு இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க கரெக்ட்டா 7.5 முக்கால் வந்துரும் அப்ப வந்து நீங்க எங்க வளைச்சிருக்கீங்களோ வரைஞ்சு விட்டுருக்கீங்களோ அந்த வரைஞ்சது மேலேயே அப்படியே செக் பண்ணுங்க பாருங்க நான் இப்ப செக் பண்ணினேன் எனக்கு 8 இன்ச்சே வந்துருச்சு காலிச்சு எக்ஸ்ட்ரா வரும்னு நினைச்சேன் ஆனா 1/2 இன்ச்சே எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அதனால 8 இன்ச்சு வந்துருச்சா நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா அது நம்ம வரைகிறத பொறுத்த செக் பண்றப்பெல்லாம் அவ்வளோ எக்ஸாக்டா நம்மளால செக் பண்ண முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிட்டு இப்ப இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் இப்ப நம்ம இன்னொருக்கா செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை கரெக்டா போயிடும் பாருங்க வேணும்னாலும் உங்களுக்கு இன்னொருக்கா நான் உங்களுக்காக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க கரெக்டா 7.5 இருக்கு இதுதான் கோடு பாருங்க இந்த இடத்துல 7.5 கரெக்டா இருக்கு ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க ஆம்கோலும் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கோ இல்லைங்களா அது வந்து விட்டுக்கலாம் இது வந்து 1.5 இன்ச்ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க 2 இன்ச்சுக்கு மேல கண்டிப்பா விடாதீங்க அது தேவையே கிடையாது நம்மளுக்கு பாருங்க இப்ப எல்லாருமே மார்க் பண்ணிருக்கேன் ஓரளவுக்கு டார்க்கா தான் வரைஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லைனிங் இல்லாத பிளவுஸுக்கு நம்ம எப்படி வந்து பிரிக்கணும் அளவுகளை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நார்மல் ரவுண்டு நெக்கு தான் போட போறேன் அதனால அப்படியே ரவுண்டு வந்து எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன் கழுத்தோட அகலத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க பாத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் வந்து வெட்டிடலாம் ஓகேங்க அவ்வளோதான் நம்ம வந்துட்டு கட் பண்ணியாச்சு ஆம்பல் சுற்றளவுக்கு ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம் ஸோ அவ்வளோதான் பேக் போர்ஷன் வந்து வெட்டி முடிச்சாச்சுங்க அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்துட்டு வெட்டிடலாம் இப்போ ஸ்லீவுக்கு பாருங்க இது வந்து லைனிங் இல்லாத பிளவுஸு ஓகேங்களா காட்டனோ ஃபுல்வாயிலோ எதுவாக இருந்தாலும் சரி இது வந்து லைனிங் இல்லாததுங்கிறதுனால நம்ம வந்துட்டு நாளாக சரியாக தான் மடிச்சுக்கணும் இப்போ இது வந்து அகல பீஸு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபுல்வாயிலெல்லாம் இவ்வளோ அகலம் இருக்காது இல்லைங்களா ஸோ அதனால கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நாளாக தான் பிரிச்சுக்கணும் மடிச்சுக்கணும் ஸோ மடிச்சுட்டு எவ்வளோ அட்டாச் வருதோ ஜாயிண்ட் வருதோ அத்தனையும் நீங்கள் வந்து போட்டுக்கணும் 1 இன்ச்சு வந்தாலும் சரி 1/2 இன்ச்சு வந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து போடுங்க ஏன் அப்படின்னா ஒரே பக்கம் நீங்கள் கம்மி பண்ணி போடுறீங்க அப்படின்னா ஒரே பக்கம் ஜாயிண்ட் வருமா அது சைடில் தெரியும் நமக்கு சிங்கிள் கிளாத் அப்படிங்கிறதுனால லைனிங்னா லைனிங் உள்ளே போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மேலேயே தெரியும் அதனால கண்டிப்பாக இதை வந்து சரியாக நாளாக மடிச்சு போட்டுக்கோங்க இப்போ இது கீழே வந்துட்டு நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு கிளாத் விடணும் ஏன்னா இது காட்டன் இல்லை இல்லைங்களா அதனால மடிச்சடி 2 மணி மடிக்கணும் இல்லையா அதனால 1/2 இன்ச்சு விடணும் நீங்கள் எம்மெங்கும் பண்ணிக்கலாம் மடிச்சு அடிச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நான் இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு அப்படியே விட்டுக்கிறேன் கை நீளம் வந்துட்டு இவங்களுக்கு 10.5 இன்ச்சு எடுத்திருக்கேன் இவங்க வந்துட்டு என்னை பார்த்துட்டு கேட்பாங்க அக்கா உங்கள் மாதிரி எனக்கு பெரிய கை வச்சு கொடுங்கக்கா அப்படின்னு கேட்பாங்க என்னோட கை நீளம் வந்துட்டு 9.5 இன்ச்சுன்னு தான் எனக்கு ஞாபகம் எனக்கு அவ்வளோலாம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை அப்பப்பத்துக்கு என்ன தோணுதோ அப்படி வெட்டிக்குவேன் ஸோ 9.5 தான் அதனால அவங்களுக்கும் நான் வந்துட்டு இப்போ 9.5 இன்ச்சு கை நீளமே வைக்கிறேன் ஸோ 9.5 அப்படின்னா 10 தையலோடு சேர்த்து 10 இன்ச்சுங்க நான் கை நீளத்தை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃப்யூச்சரில் தேவைப்படுங்கிறதுனால நான் அந்த 2 அளவு எடுத்தேன் அவ்வளோதான் ஸோ 10 இன்ச்சு வச்சுட்டு கச்சை பகுதி கம்மி பண்ணுறதுக்கு 3 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம் கை சுற்றளவு வந்துட்டு இப்போ 10.5 இன்ச்சுக்கிட்ட 10 இன்ச்சு கை சுற்றளவு இருக்குது 10.5 இன்ச்சுன்னா நல்லா இந்த இடத்துல இருக்கும் இப்போ 9.5 தான் நம்ம வச்சுருக்கோம் 1 இன்ச்சு மேலே வருமா அப்போ கை சுற்றளவு வந்துட்டு மேபி அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேலேருந்து கீழே வர வரதானே ஒல்லியாக வரும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 1 இன்ச்சு வித்தியாசத்தில் பெரிய ஒன்றும் வித்தியாசம் வராதுன்னு சொல்லிட்டு நான் அதே 10 இன்ச்சே சுற்றளவு வைக்கிறேன் மேபி அவங்க போடுறப்போ ஒரு வேளை ஃபிட்டாக ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்சம் பிரிச்சு விட்டுக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா ரொம்ப கண்டிப்பாக லூஸாக போயிடும் நான் எடுத்ததே ஓரளவுக்கு லூஸாக தான் எடுத்திருக்கேன் அதனால் அப்படி தேவையில்லை அப்போ 10 இன்ச்சு அப்படின்னா அதில் பாதி 5 இன்ச்சு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இது பாருங்கள் எல்போ ஸ்லீவ் மாதிரி தான் ஸோ இதுக்கு நம்ம எப்படி பர்ஃபெக்டான ஸ்லீவ் வந்துட்டு மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து எவ்வளோ பெரிய ஸ்லீவாக இருந்தாலும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும் இப்போ அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு அதாவது ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம் 8 இன்ச்சு இல்லைங்களா ஆம்கோல் ஸோ ஸ்லீவ்ல எல்லாம் அதே அளவு தான் மார்க் பண்ணணும் ஸோ 8 இன்ச்சு இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்ல 8 வச்சுட்டு கச்சை பகுதி எங்கே கம்மி பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆம்கோல் சுற்றளவையும் கை சுற்றளவையும் கோடு போட்டுடலாம் அது கோடு போட்டால் தான் நமக்கு வந்துட்டு கரெக்டான அளவு தெரியும் கோடு போட்டாச்சு இப்போ என்னன்னா கை வந்து ஒரே மாதிரி ஷார்ப்பாக வரணும் அதாவது அந்த ஷேப் கரெக்டாக வரணும் லூஸாக அங்கங்கே தூக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ பாருங்க நான் போட்டுக்கிறதே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பாக வரணும் சாரி ஷேப்பாக வரணும் ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நான் 2 இடத்துல அளவு எடுத்தேன் இல்லைங்களா 6 இன்ச்சுக்கிட்ட ஒரு அளவு எடுத்திருக்கேன் ஸோ 6 கிட்ட 12.5 எடுத்திருக்கேன் ஸோ 6 இன்ச்சு அப்படின்னா இங்கே தைக்கிறதுக்கு நம்ம அரைஞ்சு சேர்த்து விட்டுருக்கோமோ அதனால 6.5 இன்ச்சு வச்சுக்கணும்
ஆரஞ்சு வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு 12 1/2 அப்படின்னா 6.1 வருமா. ஸோ 6 1/2 வரைக்கும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அந்த ஒரு புள்ளியிலலாம் ஒன்றும் வராது. பாருங்கள் 6 1/2 வச்சனா அவங்களுக்கு கரெக்டான அளவில் வந்துருச்சு, தெரியுதா? அந்த கோடு தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. மேபி அப்போ அது அவங்களுக்கு சரியாக போயிடலாம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த இடத்துல இப்படி வளைஞ்சு வர மாதிரி இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக தெரியும். அப்போ நான் வந்து அந்த மாதிரி பார்த்துட்டு வேணும்னா அதை வளைச்சி விடுவேன், வேண்டானா விட்டுருவேன். இப்போ இது வந்து இவங்களுக்கு தேவையில்லை. இதுலேயே இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்போ நம்ம ஆரஞ்சுக்கிட்ட மட்டும்தான் அளவெடுப்போம், இது கூட கம்மியாலாம் யாருமே எடுக்க மாட்டோம். அப்போ சிலருக்கு என்னாகும்னா, நிறைய பேர்த்த நீங்கள் பார்த்துருப்பீங்க கையெல்லாம் கரெக்டாக இருக்கும், அது சின்ன கையாக கூட இருக்கலாம் கரெக்டாக இருக்கும், பட் இந்த ஆம்போல தள்ளி கீழே வருது பார்த்தீங்களா அடிக்கைக்கிட்ட, அங்கே மட்டும் லூஸ் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, எல்லாத்துக்கும் வந்து ஆம்போல தாண்டி கை கீழே வர வர பெருசாக இருக்கும் கை, அப்புறம் சின்னதாக கொஞ்சம் ஒல்லி ஆகிட்டே வரும். அது சிலருக்கு வந்து ஆம்போலேருந்து ஒரே மாதிரி ஒல்லியாக வரலாம். அப்போ என்னாகும், நம்ம வந்து நேர்கோடு தானே போடுறோம், பட் அவங்களோட சதை வந்து இங்கே என்ன இருக்கோ அப்படியே இங்கேயும் இருக்கும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து லூஸ் வருங்க. ஸோ அதுக்கு வந்து சின்ன கையாக இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பிளவுஸ் தைச்சா தான் நமக்கு தெரியும், சின்ன கைக்கெல்லாம் நம்ம இப்படி பார்க்கவே மாட்டோம். இப்போ 6 இன்ச்னா இதோட வருது அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட் கோடு போட்டு அப்படியே தைச்சிருவோம், அதையெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். அதனால் வந்ததுன்னா மட்டும் நீங்கள் அதுக்கப்புறம் டக் பிடிச்சி கொடுத்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த தடவை அவங்களுக்கு அந்த இது வராமல் நீங்கள் பர்ஃபெக்டான ஷேப்பில் தைச்சி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியாகணும், அதை தவிர வேறு வழி கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு எல்லா அளவும் இதே கரெக்டாக இருக்கா, அதனால் விட்டுறலாம். இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கிளாத்து விடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம கோடு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு, கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். இப்போ அடுத்தது கை வரைய போகிறோம். கை வரைகிறதுக்கு பாருங்கள், இவங்களுக்கு இந்த இடத்துலேருந்து நான் 1.5 இன்ச் தாங்க விடுறேன், ஏன்னா இது வந்து லைனிங் இல்லாத பிளவுஸு, அதனால் 1.5 இன்ச் விட்டாலே போதும். அது ஒரு மாதிரி நல்லா ஃபிட்டாக இருக்குதுங்க, உண்மையில் நல்லா இருக்குது. நீங்கள் ஒருவேளை இது வரைக்கும் தைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல 1.5 லைனிங்னா 1.75 வச்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக வரும். ஸோ வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து நான் வந்துட்டு வளைச்சிக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க வளைச்சாச்சு. இப்போ வந்து வெட்டிடலாம், எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேனா அதனால வெட்டிடுறேன். வெட்டியாச்சு. இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் நம்ம வந்துட்டு வெட்டிடலாம். ஏன்னா இது பாருங்க, காட்டன் அப்படிங்கிறதுனால அகலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே இவ்வளோ துணி வருது. ஃபுல் வாயெல்லாம் கண்டிப்பாக பத்தாது, ஆம்கோல்லாம் 7.5 வரைக்கும் பத்துறதே பெரிய விஷயம். ஸோ அப்போ அவ்வளோதான் எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். அப்புறமா ஆங்கோல் சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஏன்னா கோடு வந்து ஒரு இடத்துல மட்டும்தானே போடுவோம், மீதி இடத்துக்கு தெரியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி நான் வந்துட்டு அர்க்கத் பண்ணிப்பேன். இப்போ கை நீளம் எழுதிக்கலாம், 9.5 இன்ச் கை நீளங்க, கை சுற்றளவு 10 இதை வச்சுருக்கேன் நான், சரியா? இந்த மாதிரி எழுதிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு கை குடஞ்சி விடுவோம் இல்லைங்களா, அது வந்து குடஞ்சி விட போகிறோங்க. பாருங்கள், குடஞ்சி விடுறதுக்கு கிளாத்தை வந்து 2 எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் 2 பீஸ் இருக்குது, கீழே 2 பீஸ் இருக்குது. எடுத்துகிட்டு இதை அப்படியே குப்பரை போட்டுக்கிறோம் இந்த மாதிரி, அதாவது இந்த மார்க் பண்ணின தடையை வந்து மேலே தெரிகிற மாதிரி. ஏன்னா இது 4 ஒரே அளவில் வச்சுருக்கோம், பெருசாகவும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு குடஞ்சி விட போகிறோங்க. எப்பயும் போனது இதெல்லாம் ஒரே மாதிரி தான். ஆம்போல் சுற்றுகளில் பாதி மார்க் பண்ணிக்கிறோம். 8 இன்ச் அப்படின்னா 4 இன்ச்சுக்கு இங்கே வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கிறோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வளைச்சி விட வேண்டியதான். ஸோ வளைச்சி விடுறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் பண்ணுறதுலேருந்து கம்மியாக வந்து அந்த 1/2 இன்ச் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக அந்த 1/2 இன்ச் மார்க்குக்கிட்டே கொண்டு வந்துடணும். திரும்ப அங்கேருந்து போக போக ஆம்போல் ரவுண்டு வரைக்கும் கொண்டு போய் கம்மியாக விட்டுறணும். ஆம்போல் ரவுண்டை தாண்டி அந்த பக்கம்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகக்கூடாது. ஓகே, அவ்வளோதான் வரைஞ்சாச்சு. இப்போ இது வந்து வெட்டிடலாம். ஸோ வரைகிறது கண்டிப்பாக உங்களோட ப்ராக்டிஸில் தாங்க வரும். இப்படி நம்ம வாயில் சொல்கிறதுனாலலாம் அவ்வளோக்கா வராது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்துட்டு அப்படியே வளைச்சி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம், அது வந்து தைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் அப்படி பண்ணுறோம். ஓகேங்க, இப்போ வந்துட்டு கையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சுங்க. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நம்ம எப்போ செய்கிற அதே மெத்தடு தான். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு அகலமாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த இடத்துல பீஸு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நீளம் கம்மி அகலம் ஜாஸ்தி. இப்போ இப்படி திருப்பி போடுறப்ப நம்மளுக்கு சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்பவும் போல் கிளாத்தை வந்து இப்படி திருப்பி போட்டுக்கிறோம், அதாவது கரை பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும், மடிப்பு பக்கம் ஆப்போசிட்டில் போகணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படிக்கா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பேக் சைடு கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு அப்படியே மேலே போடுறோம். நல்லா கிராஸாக, இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நல்லா கிராஸாக இந்த மாதிரி போடுறோம். இது கீழே போனாலும் பரவாயில்ல, கிளாத் பத்தலினாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக இந்த கிராஸ் பத்தலி, அதாவது கிளாத் பத்தலேங்கிறதுனால கிராஸ் இப்படி இப்படி தள்ளியெல்லாம் போட்டுறாதீங்க.
ஸோ கண்டிப்பாக கரெக்டான அளவில் கிராஸ் போடுங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இந்த கரைப்பகுதி ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம் அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அப்புறம் அதில் துணி வந்து பத்தாம் போயிருக்கு அழுத்துக்கிட்ட. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ போட்டாச்சு, எல்லா அளவுலையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடும். நான் வந்து எப்பவும் ஃபஸ்ட்டு உயரத்தை வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிப்பேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சே எப்பவும் போல் நம்ம எல்லா மார்க்கையும் அதாவது இந்த சைடு, ஃப்ரண்ட்டு, ஷோல்ட்ரு இது எல்லாமே நான் அப்படியே போட்டு போட்டுட்டேன். ஃப்ரண்ட்டுக்கு போடுறப்ப மட்டும் எப்பவுமே கொஞ்சம் உயரமாக போடுங்க. இது பாருங்க நல்லா இறக்கமான கழுத்தா, ஆனால் ஃப்ரண்ட்டு வரப்போ கம்மியாக தானே வரும், அதனால மேலே கொஞ்சம் சேர்த்தியே போடு போட்டுக்கோங்க. அப்புறமா ஷோல்டரோட உயரத்தில் அந்த இடத்துல நம்ம இதே மாதிரி போடு போட்டுக்கிறோம். இப்போ கழுத்தோட அகலத்துக்கு பாருங்க மேலே வந்துட்டு ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் அந்த கழுத்து ஒட்டியே. அப்புறமா சென்ட்ரலில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஆங்கோல் ரவுண்டு வந்து கையிலேயே அங்கங்கே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க, இப்போ எல்லா அளவுமே நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து பேக் சைடு கிளாத்தை எடுத்துடுறோம். எடுத்துட்டு இப்போ மார்க் பண்ணினது எல்லாத்தையும் கோடு போட்டுக்கலாம். உயரம் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும், அதை வந்துட்டு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறமா கழுத்தோட அகலம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும் இல்லைங்களா, அது வந்துட்டு நம்ம இங்கே அரைஞ்சு விட்டால் போதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே அரைஞ்சு கீழே போக போக கொஞ்சம் லைட்டாக அகலமாக விட்டுக்கிறேன் அவ்வளோதான். இப்போ பார்க்கறதுக்கு உங்கள் கிளாத்தெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் ஒயர் கம்மியாக இருக்குது இல்லைங்களா, அப்போ அது சரியாக போயிடும். நான் காட்டுற பாருங்க உங்களுக்கு. இப்போ அடுத்தது வந்து கொக்கி பக்கம் வீ பக்கம் வருது இல்லைங்களா, இங்கே வந்து கண்டிப்பாக அரை இன்ச்சு கம்மி பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கப்பு கரெக்டாக உட்காரும். நீங்கள் அப்படி இழுத்து போட்டிங்கன்னா மட்டும்தான் கப்பு லூஸ் இல்லாமல் கரெக்டாக உட்காரும். அதுக்காக நான் அரை இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கிறேன். நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணி கூட கோடு போட்டுக்கோங்க. நான் சும்மா அப்படியே தான் போடுறேன், ஏன்னா நம்ம ரெகுலராக வெட்டுறதுனால அப்படியே ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும் இல்லையா, அதனால தான். முன்கழுத்து உயரம் வந்துட்டு 7 இன்ச் அவங்களுக்கு. ஸோ 7 இன்ச் அப்படின்னா தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 7.5 இன்ச் இங்கே வந்துட்டு மார்க் பண்ணுறேங்க. ஸோ எழுதிடலாம் 7 இன்ட்டு. ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கோடு போட்டுக்கிறேன். அடுத்தது இவங்களுக்கு கழுத்தோட அகலை வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நார்மலாக இவங்களோட பாடிக்கு வந்துட்டு நம்ம 6 இன்ச் கழுத்து அகலமே வச்சுருக்கலாம். பின்னாடி கழுத்து ரொம்ப டீப்பாக போனதுனால நம்ம 5.5 வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப முன்னாடி கழுத்து வந்து கொஞ்சம் குறுகலாயிரும் ஆட்டோமேட்டிக்காக கீழே போகிறப்ப. அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் குறுகி வர மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கோட அகலம் மட்டும் 6 இன்ச் வைக்க போகிறேன். ஏன்னா மேலே அதே அளவு தான் இருக்கும், கீழே மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்தி வரும். அதனால் நான் எப்போ போல் நான் மார்க்கெலாம் பண்ண மாட்டேன், அப்படியே கோடு போட்டுக்குவேன் நான் காட்டுறேன். ஏன்னா எனக்கு ஸ்கேல் இப்படி வச்சா தான் தெரியும் எந்த இடத்துல கோடு போட போகிறேன்னு சொல்லிட்டு. பாருங்கள் சும்மா மைல்டாக தெரியும் பாருங்கள், பாருங்க நல்லா அச்சாகவே போட்டிருக்கேன் தெரியுதுங்களா. 4 இன்ச் அகலத்துக்கு தான் இந்த கேப் இருக்குது. மேலே ஆனால் அதே அளவில் தான் இருக்கணும், மேலே அகலம் கண்டு போயிடக்கூடாது, கீழே மட்டும் தான் கொஞ்சம் அகலமாக கொண்டு வரணும். நல்லா கீழே வந்துட்டு டீப்பாக வளைச்சி விட்டீங்க அப்படின்னா நெக்கு வந்துட்டு நல்லா அழகாக வந்துடும் ரவுண்டாக. நிறைய பேர் கேட்குறது இப்படி தான் கேட்பாங்க, ரொம்ப மேலாவெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இதுவுமே வெட்டுற பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும், அப்போ தான் கழுத்து ஷேப் அழகாக வரும். அடுத்தது ஃப்ரண்ட் உயரம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நார்மல் பிளவுஸ் மட்டும்தாங்க, லைனிங் இல்லை இல்லையா, அதனால் இவங்களுக்கு நான் 13 இன்ச்சு தான் முன் உயரம் வைக்கிறேன். லைனிங் அப்படின்னா 13.5 வச்சுருப்பேன், அதையும் நான் வந்துட்டு எழுதி வச்சுருப்பேன். பாடியிலேருந்து அளவு எடுக்கிறப்பவே கழுத்தோட அகலம், ஷோல்டரோட அகலம், முன் உயரம் இது மூணையுமே எழுதிப்பேன். அது போக எனக்கு எதாவது தேவை, இப்படி கழுத்து அகல வைக்கணும், பட்டியோட உயரத்தை இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எதாவது எனக்கு தோணுச்சுன்னா நான் கையோட அப்போவே எழுதி வச்சுருவேன். இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ முன் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 13 இன்ச்சு. ஸோ மேல் இருந்துட்டு 13 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள் இந்த இடத்துல தான் 13 வருது, தெரியுதுங்களா உங்களுக்கு, இவ்வளோ துணி நமக்கு மீதிதான். அப்படிங்கிறப்ப நமக்கு இங்கே எங்கேயுமே ஜாயிண்ட் வராது. 13 இன்ச் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ஐயோ என்னக்கா முன்னாடி இவ்வளோ துணி கம்மியாக இருக்கே, அப்போ பட்டி ரொம்ப பெருசாக வருமே அப்படின்ட்டு. கண்டிப்பாக பட்டி பெருசாக தாங்க வரும். எப்பவுமே நம்மளோட கணக்கு பின்னாடி எப்படி ஷேப் அழகாக இருக்குங்கிறது மட்டும்தான், முன்னாடி கப்பு கரெக்டாக இருக்குங்கிறது மட்டும்தான் நமக்கு வேணும். பட்டி கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக தான் இருக்கும். இன்னொன்னா பட்டி ஒன்றும் நமக்கு எவ்வளோ பெருசு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னன்னா நிறைய பேர் கேட்கறது பட்டி சுருண்டு சுருண்டு போயிருதுங்க அப்படிம்பாங்க. இதுக்கு நான் முன்னாடியே ஆன்சரும் சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில், தொப்பை இருந்தால் பட்டி சுருண்டு தாங்க செய்யும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கும் நிறைய தொப்பை இருக்குது, அந்த பொண்ணுக்கும் நிறைய தொப்பை இருக்குது, அதனால எங்களுக்கு சுருண்டு தான் போக போகுது. எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பின்னாடி நீட்டாக இருக்கா, அழகாக இறக்கமா, ஏன்னா கழுத்து இறக்கம் பாருங்கள் 9.5 இன்ச்சு அப்படிங்கிறப்போ பின்னாடி இறக்க இல்லைன்னா கழுத்து இறக்க வைக்க முடியாது. அதனால எங்களோட தேவை அவ்வளோதான், பட்டி கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வரவும் போகிறதில்ல. ஸோ அதனால் 13 இன்ச்சு வச்சுட்டு இந்த உயரத்தை நான் செக் பண்ணிக்கிறேன். இவ்வளோ அகலத்துக்கு நான் கிராஸாக போட்டுருவேன் கோடு, அதனால் செக் பண்ணிக்கிறேன். ஸோ 2 இன்ச்சு மேலே வந்துட்டு கம்மி பண்ணணும், ஏன்னா 14.5 வரும் இல்லைங்களா, 15.5 வரும். ஸோ அதனால் 2 இன்ச்சு உயரத்தை குறைச்சா கரெக்டாக வந்துடும். இப்போ நேராக நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்கலாம்.
என்னன்னா கொஞ்சம் கோடு கிராஸ் ஆ போயிருமேங்கிற எனக்கு ஒரு பயம், அதனால அந்த மாதிரி பண்ணிப்பேன். இப்ப பாருங்க கோடு கரெக்டா நேரா வந்துச்சா. இப்ப இது நமக்கு தேவையில்லை. இப்ப இதுதான் நமக்கு ஒரிஜினல் அளவு. இந்த 13 இன்ச் அப்படிங்கறத இப்போ நீங்க லைனிங்க்கும் சாதாக்கும் எப்படிங்கா நீங்க வந்து பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. லைனிங் எவ்வளோ உயர வைக்கிறீங்களோ அதோட 1/2 இன்ச் கம்மியாக வச்சிங்கன்னா சாதாக்கும், அவ்வளோதான். ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். அது எந்த பாடியாக இருந்தாலும் சரி, நார்மலான லைனிங் ஒயர் வந்து இப்போ 14 அப்படின்னா லைனிங் இல்லாத பிளவுஸுக்கு வந்துட்டு 13.5 இன்ச் கம்மி பண்ணிப்போம், அவ்வளோதான். அது 15-16 நீங்கள் எத்தனை வச்சிங்கனாலும் சரி, மொத்தத்தில் இந்த பிளவுஸ்க்கு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி, சரியா? சரி ஓகே. இப்போ நான் சும்மா உங்களுக்காக எழுதிக்கிறேன். இந்த இடத்துல 13 இன்ச் தான் இதோட உயரம், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எல்லா அளவுமே நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வெட்டிட்டு அப்புறம் பட்டிக்கு நம்ம வந்துட்டு எப்படி கிராஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஒருவேளை நீங்கள் நினைக்கல ஐயோ இந்த அக்கா ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இதோட ஸ்லோவாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே, ட்ரை பண்ணுறதே. ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், சரியா? நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் வீடியோ போடுறேன். அப்புறம் உங்களுக்கு புரியாமல் சும்மா சும்மா பார்த்துட்டு இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும்ல. அதனால் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் எங்கிட்ட. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வெட்டிட்டேன். இப்போ வந்து கிராஸ் பட்டிக்காக கிராஸ் சென்டர் பாயிண்ட் எடுக்கிறேங்க. சென்டர் பாயிண்ட் எடுக்கிறது எப்பயும் போல் ஒரே மாதிரி தான். பாருங்கள் ஷோல்டரை வந்து 2 மடிச்சுக்கிறோம். ஷோல்டர் 2 மடிச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதையும் கரெக்டாக 2 மடிச்சுக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் ஒரு தீர்ந்தோம்னா ஒரு மார்க் தெரியும். ஸோ அந்த மார்க்கு தான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட். ஓகேவா? இவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா பிளவுஸ்க்கும் இப்படி தான், கழுத்தோட அகலம் அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா இதுதான் மெத்தட் உங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து பட்டியோட உயரம் நான் 2 இன்ச்சே வைக்கிறேன். ஏன் அப்படின்னா அது அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் பொறுத்து தான். இப்போ அவங்களோட பாடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 இன்ச் குறைச்சாலே அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நார்மலாக அவங்க வந்து ஷார்ப்பாகவும் கேட்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 2-3 தைச்சிருக்கோமா, ஆனால் எப்போ போல் இப்போ நாங்கள் இல்லை வர கஸ்டமர்லாம் யாரும் ஷார்ப்பாக கேட்க மாட்டாங்க அந்த கப்போடு இது. அதனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தைச்சிருப்பாங்க. இவளுக்கு அதே மாதிரி தைச்சினா அப்புறம் அவசரம், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும்னா நான் அப்படியே போட்டு பழகிட்டேன் அப்படின்னால. அப்புறம் லாஸ்ட் டைம் தைக்கிறப்போ இந்த புதுசாக டெய்லர் எல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய ப்ளவுஸை தான் நான் வந்து ட்ரையலுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. போன தடவை வந்தப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்திருந்தாருல, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு கொடுக்குறப்ப அவரோட ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தேனா, அவர் வந்து ஏதோ முன்னாடி தைச்ச இடத்துலலாம் அப்படி ஷார்ப்பாக அதை கொஞ்சம் உயரமாக பிடிச்சிருப்பார் போல இருக்கு. நாங்கள் நார்மலாக இங்கே 3 இன்ச்சு தான் உயரம் பிடிப்பாங்க, அவர் கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிருக்கிறாரு, அதனால ஷார்ப்பாக இருந்துச்சு. அவளுக்கு ஒரே சந்தோஷம், ஆனால் இது நான் எதிர்பார்த்த மாதிரி அழகாக வந்துருச்சு, அப்போ எனக்கு இதே மாதிரி பிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு. அதனால அவளுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக தான் கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த பட்டியும் வந்து நல்லா 2 இன்ச்சு வச்சிங்கன்னா தான் அந்த கப்பு நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதனால் நான் இவளுக்கு வந்து 2 இன்ச்சு தான் உயர வைக்கிறேன். பாருங்கள் இந்த இடத்துல 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் மார்க் பண்ணுறப்போ இந்த எட்ஜில் மார்க் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும், சரியா? அந்த கோடு சைடு கோடு வருது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். பட் மார்க் பண்ணாலும் கூட நான் மெயினாக பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த கொக்கி பட்டிக்கிட்ட வர பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உயரம் எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக செக் பண்ணுவேன். இப்போ இதில் பாருங்கள் 3.5 தான் இருக்குது. அப்போ 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு போயிருமா, அப்போ 2.5 தானே வரும், வேண்டாம். ரொம்ப மேலாக இருக்குது ஃப்ரண்ட்டில், அது எப்படி சொல்கிறது, அது நல்லாவும் இருக்காது. சம்டைம் அது அவங்களுக்கு கப்பு கரெக்டான இடத்துல உட்காராமல் கூட இருக்கலாம். அதனால் மினிமம் வந்துட்டு ஒரு 2.75 தான் எல்லாத்துக்குமே அந்த பட்டிக்கு மேலே இருக்கிற பீஸோட உயரம் வரும் கொக்கி பீஸ் பக்கத்தில். அதனால் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு 3.75 வைக்கிறேன் இதோட உயரத்தை, அதாவது 1/2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேங்க. இப்போ இதோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கரெக்டாக 1/2 இன்ச் இருக்குது. ஆனால் சைடில் நான் 2 இன்ச்சு தான் வச்சுருக்கேன், முன்னாடி மட்டும் நான் 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன். அது நீங்கள் கட்டிங் பண்ண உங்களுக்கு புரியும். இது ஏன் நான் சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு மேபி புரியாமல் இருக்கலாம். நீங்கள் கட் பண்ணி தைச்சு பாருங்கள், அப்போ கண்டிப்பாக இதோட வித்தியாசத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம வந்துட்டு இந்த சைடு பட்டிக்கு மார்க் பண்ணிட்டோமா, இந்த மார்க்கை வந்துட்டு போர்டு போட்டு அப்புறமா அதை வெட்டி எடுத்துடலாம். மெயினாக என்னென்னா நீங்கள் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்குங்க இந்த கப்போட உயரம் கரெக்டாக வைக்கணுங்க. அதில் தான் ப்ளவுஸே அடங்கி, ப்ளவுஸோட ஃபிட்டிங்கே அடங்கியிருக்கு. அது ஒரு வேளை கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா ப்ளவுஸே வேஸ்ட்டாக போயிடும். மெயினாக அதை பார்த்துக்கோங்க, சரியா? அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு கட்டிங் பண்ணியாச்சு. கழுத்தோட இறக்கம் பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் மெயினாக கஸ்டமர்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப டீப்பாக கூட கேட்கட்டுமே, அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்படி கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக அவங்களோட ஒயர் இருக்குது. அதாவது அவங்களுக்கு நார்மலாக 14 போடலாம், ஆனால் அவங்க வந்து 13 தான் ப்ளவுஸோட ஒயரை போடுறாங்கன்னு வச்சுக்கோம். சும்மா ஒரு பேச்சுக்கு 13 தான் போடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 9.5 இன்ச்சுக்கு வந்துட்டு கழுத்தோட ஒயர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னாகும், இவ்வளோண்டு தான் இருக்கும் கிளாத்து, அதாவது இவ்வளோதான் அவங்களுக்கு வந்து பின்னாடி முதுகோட பக்க கிளாத்தே இருக்கும், கரெக்டாக இவ்வளோண்டு தான் இருக்கு இல்லையா. இது அசிங்கமாக இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு. இன்னொன்னா பின்னாடியும் கரெக்டாக அந்த பாடியில் உட்கோறாரு ப்ளவுஸு. அப்போ நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், இல்லைங்கக்கா நீங்கள் ஓகே கழுத்து வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறக்க மட்டும் இன்னொரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்கக்கா. ஸோ பின்னாடி முதுகு துணி வந்து இந்த அளவுக்கு அது இருந்தால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு தெரியாது, பின்னாடி இருக்கிறவங்க தானே பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது நல்லா இருக்காதுங்கக்கா, அதனால் இன்னும் ஒரு 1 இன்ச்சு நீங்கள் இறக்கிக்கோங்க. இறக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு தெரியாமல் போடுறவங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது தெரிஞ்சு அப்படியே பழக்கப்பட்டு போடுறவங்க ஓகே, அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் சொன்னாலும் அது கேட்க போகிறதும் இல்லை, விட்டுருங்க. தெரியாமல் போடுறாங்க பார்த்தீங்களா, இப்போ அவங்களாம் சொல்லுங்க, அட ஆமாம்ல தெரியல எனக்கு யாருமே சொல்லலைப்பா, சரி ஓகே நீங்கள் வச்சுருங்க நல்லா இருக்குன்னா நீங்கள் வச்சுருங்கப்பா அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம சொல்லணும் கஸ்டமர்கிட்ட இப்படி வச்சா நல்லா இருக்கும்னு, நம்ம தான் அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நாம் டெய்லராக இருக்கிறதுக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நமக்கு ஒரு மரியாதை, சரிங்களா. அதனால் அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேங்க, இப்போ வந்துட்டு ப்ளவுஸே ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோவை நான் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ நார்மலாகவே நான் ப்ளவுஸ் கட் பண்ணுறப்பவே நிறைய டீட்டெயிலாக சொல்கிறேன்னா அதுலேயே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருந்தா, அதனால் ஒவ்வொன்றுலேயும் நான் பட்டி கட் பண்ணுறதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் போகும் 10 நிமிஷத்துக்கு. ஸோ அதுக்கு மேலே பார்க்குறதுக்கு உங்களுக்கும் பொறுமை இருக்காது, அதனால் அது இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சொல்ல வேண்டாம் இல்லையா. அதனால் நம்ம தான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்குமே, அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நாங்கள் அதே மெத்தடில் தான் எப்போவுமே தைக்கிறோம். பாருங்கள் இது தைக்கிற வீடியோ கட்டுறப்போ உங்களுக்கே புரியும். ஸோ நாங்கள் என்ன தைக்கிறோமோ, இங்கே என்ன கட் பண்ணுறோமோ அதை தான் உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும், உங்களால் பண்ணவும் முடியும். சரி ஓகேங்க, இதே மெத்தடில் நீங்களும் அளவெடுத்து கட் பண்ணி பார்த்துட்டு தைச்சு போட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சரியா. முடிஞ்சால் நீங்கள் வந்து பிக்சர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஒருவேளை அதில் ஏதாவது ஆர்டர் உங்களுக்கு இருக்குது எனக்கு தெரியல எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா கூட எனக்கு பிக்சர் அனுப்பிச்சிங்கன்னா போதும், நான் பார்த்து ஈஸியாக சொல்லிடுவேன், சரிங்களா. சரி ஓகேங்க, இன்னைக்கு வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.